வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் சில பேருக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் என்னதான் செய்தாலும் வெற்றி அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே இருக்கும். கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமலேயே போய்விடும் அப்படிங்கிற பழமொழி சில பேருக்கு ரொம்பவே சரியாக பொருந்தி இருக்கும் மாதிரி அவங்க வாழ்க்கையில் சூழ்நிலை அமைந்துவிடும். கை வர வந்துருச்சுங்க, ஆனால் அந்த வெற்றி கனியை என்னால் ருசிக்கவே முடியலை அப்படின்னு நிறைய பேர் ஏக்கத்தோடு சொல்கிறத நம்மளே நிறைய தடவை கேட்டிருப்போம். அப்படி மனவேதனையோடு இருக்கிறவங்க, வெற்றி கைக்கு வந்து நழுவி போய் மனவேதனையோடு இருக்கிறவங்க, இந்த ரெண்டே பொருள் இருந்தால் பரம ஏழை கூட பணக்காரனாக ஆகிவிடலாம், மாறிவிடலாம், வாழ்க்கையில் வெற்றியை நமதாக்கி கொள்ளலாம். வெற்றியை நம்ம பக்கம் இழுத்து கொள்வதற்கு இந்த ரெண்டே ரெண்டு பொருள் போதும். ஒன்று கிராம்பு, 5 கிராம்பை எடுத்துக்கலாம். மற்றும் ஒரு பொருள் பூண்டு, தோல் உரிக்கப்படாத பூண்டு, 5 பூண்டு பற்களை எடுத்துக்கலாம். இந்த 5 பூண்டு பற்களையும் 5 கிராம்பையும் ஒன்றாக ஒரு வெள்ளை காகிதத்தில் மடித்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு எழுதி அந்த காகிதத்தை நம்ம சட்டை பையிலையோ அல்லது பர்ஸ் ஏதாவது வச்சுருப்போம் அதில் நம்ம வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதுனால நம்ம வெற்றி கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போகிற கூடிய அந்த சூழ்நிலை மாறுமா, இதில் ஏதாவது மாய மந்திரம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். இது மாய மந்திரம் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நம்பிக்கை தான், நம்ம என்ன என்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான், நம்ம எதை நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே மாறிவிடும். தன்னம்பிக்கையும் கொள்ள செய்யும் சிறு சிறு விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கடுமையான தலைவலி இருக்கும், அந்த சமயத்தில் நம்ம ஒரு மருந்து சாப்பிடுவோம். மருந்து அப்படிங்கிறது எப்பொழுதுமே சாப்பிட்ட உடன் பலன் தராது. குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் அந்த மருந்து உள்ளே போய் அதோட வேலையை காண்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். ஆனால் சாப்பிட்ட உடனேயே சில பேருக்கு தலைவலி சரியாகி விட்டது போல ஒரு எண்ணம் தோன்றும். அந்த மருந்து உள்ளே போனோனையுமே தலைவலி சரியானது போல ஒரு எண்ணம் தோன்றும். இது எப்படி இருக்கும், அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சதே கிடையாது. அதுதான் நம்ம மனசு நினைப்பது, மாத்திரை மருந்து சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு தலைவலி தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். மருந்து சாப்பிட்ட உடனேயுமே தலைவலி தீர்ந்தது போல ஒரு எண்ணம் நம் மனதில் தோன்றும். அதே போலத்தான் இந்த மாதிரி இந்த ரெண்டு பொருட்களையும் நம்பிக்கையோடு நம்ம இதை எழுதி வெற்றி நிச்சயம் அப்படின்னு எழுதி நம்ம பர்ஸ்லையோ அல்ல கைப்பையிலையோ வைத்துக்கும் பொழுது, நம்ம நம்பிக்கையாக இதை செய்யும் பொழுது நம்ம எண்ணமே நம் வாழ்க்கையில் நம்மை வெற்றியடைய செய்யும். நம்ம ஆள் மனது எதை சரி அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ அதுதான் அடைய பெறுவோம், அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அடைவோம். இப்படி இந்த 2 பொருட்களையும் பேப்பரில் மடித்து நம்ம பர்ஸில் வைத்து கொள்ளும் பொழுது நம்ம எண்ணமே நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த 2 பொருட்களை நம் கையில் வைத்து கொண்டு தைரியமாக நம்ம எந்த காரியத்திலும் ஈடுபடலாம். யார் நினைத்தாலும் நம்மளை தடுக்கவே முடியாது. நாம தான் நிச்சயமாக வெற்றியாளராக திரும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த 2 பொருளை நம் கையிலோ அல்லது பர்ஸிலோ வைத்து கொண்டு தைரியமாக எந்த வேலையாகாலும் செய்யலாம். வெற்றி நிச்சயமாக நம் வசமாகும்.